தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க இயல் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முடிவு. எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு மதுபான உரிமங்கள், அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை சஜித். ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டால் பொதுமக்களை திரட்டி சட்ட நடவடிக்கை ஜிஎல் பீரிஸ் அறைகூவல். தமிழின படுகொலை தொடர்பில் கெனேடிய நாடாளுமன்றத்திற்கு மனு. பலத்த பாதுகாப்புடன் துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்படும் பாதாள உலக கும்பல் தலைவர். இந்திய கப்பலில் எண்ணெய் கசிவு, கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து வைப்பு. யாழில் கடற்படைக்கு காணி சுவீகரிக்கும் முயற்சி, மக்களின் எதிர்ப்பால் முறியடிப்பு. கொழும்பிலிருந்து சென்ற பேருந்தை பயணிகளுடன் கடத்திய நபரால் பரபரப்பு. இலங்கை போர் குற்றவாளிகளுக்கு ஐக்கிய அமெரிக்காவிலும் பொருளாதார தடை, வெளியாகியுள்ள தகவல். தமிழ் மக்களின் வாக்குகள் இத்தேர்தலிலாவது அவர்களின் உரிமை குரலாக பிரயோகிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்கள் சமூகத்தினர் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து கூட்டாக தீர்மானம் ஒன்றினை மேற்கொள்ளும் பட்சத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்கும் இணைந்து பயணிப்பதற்குமான எமது உடன்பாட்டினை மாணவர் சமூகமாக நாம் வெளிப்படுத்துகின்றோம் என தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் நிலைப்பாடு தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில், ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரை தேர்வு செய்யும் தேர்தல் தொடர்பான பேச்சுக்கள் முனைப்பு பெற்றுள்ள நிலையில் கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு பொறிமுறைகளுக்குள் சிக்குண்டு இன விடுதலை வேண்டி நிற்கும் ஈழத்தமிழ் மக்கள் தமது அரசியல் விடுதலை பயணத்தில் இத்தேர்தல் களத்தினை தங்கள் நலன் சார்ந்து எவ்வாறானதாக கையாள வேண்டும் என்பதில் கடந்த கால அனுபவங்களை பரிசீலனை செய்து இனியாவது சுதாகரித்து முன்னகர வேண்டிய அவசிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். 2009 பின்னரான 15 ஆண்டுகள் காலத்தில் சாணக்கியம், ராஜேந்திரம் எனும் பெயரில் வெற்று வாக்குறுதிகள் மாத்திரமே நம்பி தமிழ் தரப்புகளால் முன்னெடுக்கப்படும் பேரம் பேசும் இணக்க அரசியலினால் தமிழின வலிப்பிலிருந்து தாயகத்தின் ஒரு அங்குல நிலத்தையினும் காப்பாற்ற முடியவில்லை என்பதோடு தமிழ் மக்களும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் உதிரிகளாக்கப்பட்டுள்ளமையும் அது உளவியல் ரீதியில் தோல்வி மற்றும் அடிமைத்துவ மனநிலையினையே மக்களிடையே விதைப்பதிலும் வெற்றியடைந்துள்ளது. ஈழத்தமிழ் மக்களை அரசியற்படுத்தி அணிதிரட்டுதல், போரிற்கு பின் மக்களிடையே உள்ள தோல்வி மனோநிலையினை அகற்றுதல், வடக்கு கிழக்கிற்கான பொருளாதார கட்டமைப்பை நிறுவுதல், அரசிட்ட தரப்பாக பன்னாடுகளை கையாள்வதற்கான வெளிவுகார கொள்கை மற்றும் கட்டமைப்பை உருவாக்குதல், பன்னாட்டு சமூகத்தில் கூட்டாக தமிழரின் குரலை முன்வைத்தல், வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் தொடர்ச்சியான கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பினை தடுத்து நிறுத்துதல், அதிகார பகிர்வோடு எவ்விதத்திலும் தொடர்பற்ற ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி அரசியலமைப்பிற்குட்பட்ட 13 திருத்தத்திற்கு கப்பல் தமிழ் அரசியலை நகர்த்துதல், ஓர் அரசிற்ற தரப்பாக எமது தமிழ் சமூகத்தினால் அடைந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டிய மேற்குறிப்பிட்ட விடயங்கள் எதனையும் சாதித்தராத தமிழ் அரசியல் தரப்புகள் தொடர்ந்தும் பேரம் பேசும் அரசியலால் இனியும் எதையாவது சாதிக்கும் என்பதில் நம்பிக்கை இல்லை. தமிழ் அரசியல் கட்சிகளும் குடிமக்கள் சமூகத்தினரும் தமிழ் மக்களின் பின்னோக்கிய இந்நிலையிலாவது தம்மை சுதாகரித்துக் கொண்டு தமிழ் அரசியலின் பாதையினை மீளச்சரிவர தகமமைத்துக் கொள்ள வேண்டும். இத்தேர்தலிலாவது அவர்களின் உரிமை குரலாக பிரயோகிக்கப்பட வேண்டும். மேற்கண்ட தெரிவுகளில் தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்கள் சமூகத்தினர் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து கூட்டாக தீர்மானம் ஒன்றினை மேற்கொள்ளும் பட்சத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்கும் இணைந்து பயணிப்பதற்குமான எமது உடன்பாட்டினை மாணவர் சமூகமாக நாம் வெளிப்படுத்துகின்றோம். தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர்களுடனான பேரம் பேசலுக்காக பலியாக்கப்படாது. தமிழ் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்கள் சமூகத்தினர் ஒன்றுபட்டு தீர்க்கமான முடிவொன்றினை திட சித்தத்துடன் மேற்கொள்வதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக வலியுறுத்தி நிற்கின்றோம். அரசாங்கத்திடமிருந்து மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றதாக கூறப்படும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழுவிற்கு அந்த உரிமங்களை உடனடியாக அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் இதுவரையில் தமது மதுபான அனுமதி பத்திரத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படவில்லை என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பதுலை ரெதி மாலியத்தவில் 6 மதுபான சாலைகளை திறப்பதற்கு அரசாங்கம் அண்மையில் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உரிமங்களில் ஒன்று எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரின் தலையீட்டின் மூலம் அவரது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் மனைவி பெயரில் பெறப்பட்டதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பில் அந்த தலைவர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை நேரில் சந்தித்து முறைப்பாடு செய்துள்ளனர். இதனால் மதுபான அனுமதி பத்திரத்தை உடனடியாக அரசாங்கத்திடம் கையளிக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினரிடம் தெரிவித்த போதிலும் அதற்கும் அவர் செவிசாய்க்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை புதிய மதுபான சாலைகளை திறப்பது தொடர்பில் பதுலை ரெதி மாலியத்தை பிரதேச மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக கடும் எதிர்ப்பு
அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இதேவேளை தமது அரசாங்கத்தின் கீழ் புதிதாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும், தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள இந்த நேரத்தில் மதுபான உரிமங்களை வழங்கிய அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் 225 உறுப்பினர்களும் விரும்பினாலும் ஜனாதிபதி தேர்தலை எவராலும் ஒத்திவைக்க முடியாது என பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதிக்கு தெரியாமல் ஜனாதிபதி தேர்தலை பிற்படுவது தொடர்பில் ஜனாதிபதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கைகளை வெளியிடுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாரவின் கருத்துக்கு எதிராக மக்களின் வாக்குரிமையை பறிக்க எவருக்கும் இடமளிக்காமல் அனைவரும் ஒன்றுணைய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் அரசியலமைப்பின் மூலம் மக்களின் உரிமை நேரடியாக பாதுகாக்கப்படுவதால் தேர்தல் அச்சம் காரணமாக அரசாங்கம் பல்வேறு தந்திரோபாயங்களை கையாண்டு வருகின்ற போதிலும் அதனை அளிக்க இடமளிக்கப்படமாட்டாது. இந்த தேர்தலை பிற்போட முயற்சித்தால் அதற்கு எதிராக பொதுமக்களை திரட்டி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பு சார்பில் பொது வேட்பாளரை களமிறக்குவது ஒன்றிய காலகட்டத்தின் தேவை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் என்ன, ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால் என்ன, அந்த காலத்திற்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தலை பிற்போட்டு தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் தான் விரும்பியபடி ஜனநாயகத்தை மறைக்கின்ற செயற்பாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. எனவே அமெரிக்க அரசியலமைப்பு போல இலங்கையிலும் தேர்தலை பிற்போடுகின்ற அதிகாரமற்ற அரசியலமைப்பு இங்கும் உருவாக்கப்பட வேண்டும். அப்பொழுது இங்கே ஜனநாயகம் சிறக்கும். பொது வேட்பாளர் விடயத்தில் அது ஒன்றிய காலக்கெடுவின் தேவை என உணர்ந்து தமிழ் தரப்புகள் அனைவரையும் இயன்றுவரை இணைத்து இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒன்றுபடுத்த முடியும் என நாம் கூறி வருகின்றோம். பொது வேட்பாளர் ஒருவரை கொண்டு வருவதன் மூலம் சரியான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அரசியல் சக்திகளுக்கும் தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்திற்கும் எடுத்து கூற முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் நடந்த தமிழின படுகொலை குறித்து கனேடிய நாடாளுமன்றம் சர்வதேச நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கோரும் மனு தொடர்பில் செய்தியாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பானது எதிர்வரும் 2024 ஜூன் 2 தேதி மாலை 4 முதல் 6 வரை கனடாவில் உள்ள மார்க்கம் வீதி 27 என்ற இடத்தில் அமைந்துள்ள முன்னணி சமூக மையத்தில் இடம்பெற உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான் சேனின் ஒத்துழைப்புடன் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் கூட்டமைப்பினால் இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த மனுவில் இனப்படுகொலை குற்றத்தை தடுத்தல் மற்றும் தண்டனை வழங்குதல் தொடர்பான உடன்படிக்கையின் கீழ் இலங்கைக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தின் முன் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், 2006 முதல் 2009 வரையிலான ஆயுத போரின் இறுதி கட்டத்தில் ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் உள்ளிட்ட கொடூரமான குற்றங்களுக்கு இலங்கையை பொறுப்பேற்க செய்யுங்கள். மேலும் பொறுப்பு குரலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த அட்டூழிய குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட தலைவர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளின் அவசியத்தை வலியுறுத்துங்கள் என கோரப்பட்டுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் வலையமைப்போடு தொடர்புடையவர் என நம்பப்படும் பாதாள உலகத் தலைவரான தன்னில் சிந்தக என்ற ஹரகட்டாவின் மைத்துனரான மிதிகம ருவன் இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தற்போது அவர் துபாய் போலீசாரின் காவலில் உள்ளதாகவும், அவரை அழைத்து வருவதற்காக கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் போலீஸ் அத்தீச்சர் தலைமையிலான போலீஸ் குழு ஒன்று துபாய் சென்றுள்ளதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். சுமார் 2 முன்னர் துபாயில் உள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பில் ருவான் மிதிகமவே துபாய் போலீசார் கைது செய்துள்ளனர். சர்வதேச போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ள குற்றவாளிகள் பட்டியலில் இவரது பெயரும் உள்ளதாக போலீஸ் வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. துபாய் போலீசாரின் காவலில் உள்ள அவர் இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளார். ஹரகட்டாவும் கடந்த ஆண்டு துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். இயங்கு நிலை தென்மேல் பருவப்பேச்சு நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில்
மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல், தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையாளதற்கு 50-60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மண்சரிவு அதி அபாய பகுதிகளில் 300 மேற்பட்ட பாடசாலைகள் காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் அடையாளம் காணப்பட்டுள்ள குறித்த பாடசாலைகள் அமைந்துள்ள பகுதியில் அனர்த்தங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் மண்சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் காமினி ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் மண்சரிவு அதி அபாய பகுதிகளில் பல்வேறு அரசு நிறுவனங்களும் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சுமார் 14,000 குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் அதில் 2,600 மேற்பட்ட குடும்பங்கள் வேறு இடங்களில் குடியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2,500 மேற்பட்ட குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல பதுளை, ரத்னபுரி, கேகாலை ஆகிய மாவட்டங்களிலேயே அதிகளவான பிரதேசங்கள் மண்சரிவு அதி அபாய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் காமினி ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த போது எரிபொருள் கசிவு ஏற்பட்டதால் கப்பலை சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. குறித்த கப்பலிலிருந்து எரிபொருள் கசிவு ஏற்படுமை தொடர்பில் கப்பலுக்கு சொந்தமான நிறுவனம் மற்றும் காப்புறுதி நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் கீழ் குறித்த சம்பவத்திற்கு நட்டு பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கப்பல் பழுது பார்ப்பதற்காக அண்மையில் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதன்படி இது தொடர்பில் சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையினர் விசேட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது கப்பலிலிருந்து ஹைட்ராலிக் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கப்பலின் உரிமையாளரான நிறுவனமும் தவறை ஒப்புக்கொண்டுள்ளதுடன் அதற்கான நட்டு வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்திய கப்பலின் கேப்டன் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் அவருக்கு பயண தடை விதிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கொழும்பு துறைமுக போலீசார் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுழிபுரம் திருவடி நிலையில் கடற்படைக்கு காணி சுவீகரிக்கும் முயற்சி மக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, திருவடி நிலையில் அமைக்கப்பட்டுள்ள கடற்படை முகாமிற்கு பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் நில அளவை திணைக்களத்தினரால் இன்று காணி அளவீடு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அக்காணிகளின் உரிமையாளர்கள் மற்றும் அப்போதைய மக்கள் உட்பட அரசியல்வாதிகள் என பலரும் அங்கு திரண்டு காணி அளவீடு செய்வதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இவ்வாறு பொதுமக்கள் தொடர்ச்சியான எதிர்ப்பை வெளிப்படுத்திக் போது அங்கு காணி அளவீடு செய்வதற்கு வருகை தந்த நில அளவை திணைக்களத்தினர் காணி அளவீடு செய்யாமலே திரும்பிச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ், காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டனர். ஹலேபில பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு அருகில் நிறுத்தப்பட்ட தனியார் பயணிகள் பேருந்தொன்று கடத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பேருந்தானது நிறுத்தப்பட்டு சாரதி நடத்துனர் உள்ளிட்ட பயணிகள் உணவருந்து சென்ற போது குடிபோதையில் நபரொருவர் பேருந்து இயக்கி இப்பன்கடுவ மயானத்திற்கு அருகில் விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தம்முள்ளை தலைமைக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநபரொருவர் பேருந்தில் ஏறி அதை இயக்கி ஓட்ட ஆரம்பித்ததாகவும் மற்ற பயணிகள் பயந்து அலறியதாகவும் கூறப்படுகிறது. கொழும்பு மற்றும் திருகோணமலை மூதூருக்கு இடையில் இயங்கும் இந்த தனியார் பயணிகள் பேருந்து மூதூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது நேற்றிரவு 12 மணியளவில் பலால விவ ஹோட்டலுக்கு அருகில் உணவுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. பேருந்தில் இருந்த ஓட்டுநர், நடத்துனர் உட்பட சிலர் தேநீர் அருந்துவதற்காக ஹோட்டலுக்கு சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அப்போது இப்பன்கடுவா பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஹோட்டல் அருகே சாரதி மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. குடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் அவர் ஹோட்டலை விட்டு வெளியேறி பேருந்தில் ஏறி அங்கிருந்த சாவியுடன் பேருந்தை இயக்கியுள்ளார். அத்துடன் பயணிகள் மற்றும் பேருந்துடன் தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். இதனை கண்ட பேருந்தை நடத்துனர் மற்றும் சாரதி ஆகியோர் முச்சக்கர வண்டியில் ஏறி பலவந்தமாக எடுத்துச் சென்ற பேருந்தை துரத்திச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் குடிபோதையில் இருந்த நபர் இப்பன்கடுவ மயானத்திற்கு அருகில் பேருந்தை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதற்குள் பேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் சென்றதாகவும் பயணிகள் மரண பீதியில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகள் இலங்கை போர்க்குற்றவாளிகள் மீது விதித்துள்ள பொருளாதார தடைகளை ஐக்கிய அமெரிக்காவிலும் நடைமுறைப்படுத்த உள்ளதாக ஐக்கிய அமெரிக்க தொழிற்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அமெரிக்க தொழிற்கட்சியின் மூத்த பிரமுகர்கள் இந்த மாதம் நாடாளுமன்றில் தமிழின படுகொலை நினைவு தினத்தை குறைக்கும் நிகழ்வில் வைத்து உரையாற்றிய போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளனர். மேலும் குறித்த நிகழ்வின் போது பிரித்தானிய தமிழர்களுக்கான உறுதிமொழிகளை மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளதுடன் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழின படுகொலையின் 15வது ஆண்டு நினைவேந்தல் போன்ற நிகழ்வுகள் இலங்கையின் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் பொது தேர்தலுக்கு பின்னர் வரப்போகும் அரசாங்கத்திற்கும் இனப்படுகொலைகள் தொடர்பில் நினைவூட்டல்களை வழங்குகின்றன என கூறப்பட்டுள்ளது. அதேவேளை தொழிலாளர் கட்சி என்ற வகையில் எங்கள் எண்ணங்கள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மற்றும் அவர்களின் அன்புக்குரியவர்களுடன் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 2009 முள்ளிவாய்க்காலில் நடந்த மக்கள் படுகொலைகள் முறையாக திட்டமிடப்பட்டவை எனவும் இலங்கை அரசின் போர்க்குற்றங்கள் பற்றிய அப்பட்டமான ஆதாரங்களை உலகத்தின் கவனத்திற்கு தமிழ் சமூகம் துணிச்சலுடன் கொண்டு வந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி போர்க்குற்றங்களை செய்தவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அனுப்ப மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணையரின் பரிந்துரைகளை பரிசீலிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச வர்த்தகத்திற்கான நிழலமைச்சர் கரேத் தோமஸ் ஜெனரல் சவீந்திர சில்வாவுக்கு எதிராக சர்வதேச மேக்னிடிஸ்கி தடைகள் ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்பது கிட்டத்தட்ட புரிந்து கொள்ள முடியாதது என கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.